இன்றைக்கி நாம் ராமநாதபுரம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி திருக்கோவிலுக்கு போக போகிறோம். தனக்கு மிக்கோரும் ஒப்போரும் இல்லாதவள் தேவி என்பதனாலே அவளை ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி என லலிதா சஹஸ்ரநாமம் போற்றுகிறது. இவளை லலிதா எனவும் மகா திரிபுர சுந்தரி எனவும் அழைப்பார்கள். ஸ்ரீ ராஜராஜேஸ்வரிக்கு பல இடங்கள் திருக்கோவில் இருந்தாலும் ராமநாதபுரத்தில் இவ்வன்னை கோவில் கொண்ட வரலாறு மிகவும் சுவையானது. ராமநாதபுரம் மாவட்டத்தின் தலைநகரம் ராமநாதபுரம். இங்கு உள்ள அரண்மனையாகிய ராமலிங்க விலாசத்தில் அமைந்துள்ளது இந்த திருக்கோவில். மன்னர் திருமலை நாயக்கர் காலத்தில் மைசூர் படையினரால் மதுரை நிச்சயமாக அழிந்துவிடும் என்னும் நிலையில் ராமநாதபுரம் அரசர் விஜய ரகுநாத சேதுபதி அவர்கள் 25,000 பேர் கொண்ட சேனைக்கு தலைமையேற்று மைசூர் சேனையை தாக்கி அவர்களை தோற்றோட செய்தார். இதனால் மகிழ்ந்த திருமலை நாயக்கர் சேதுபதியின் வீரத்தை பாராட்டி திருமலை சேதுபதி என்னும் பட்டத்தையும் ராணிக்கு தாலிகாத்தாள் என்னும் பட்டத்தையும் சூட்டினார். அத்தோடு முழுவதும் தங்கத்தால் ஆகிய துர்க்கை விக்கிரகத்தை பரிசாக அளித்து, தாம் மதுரையில் நவராத்திரி விழா கொண்டாடுவது போல நீங்களும் ராமநாதபுரத்தில் கொண்டாடுங்கள் என்று கூறினார். அத்தங்க துர்க்கைக்கு அரண்மனையிலே கோவில் கட்டப்பட்டது. ஆரம்பத்தில் வாம தாந்திரீக முறையில் பூஜைகள் செய்யப்பெற்றன. பாஸ்கர சேதுபதி காலத்தில் துர்க்கையின் உக்ரத்தை தணிக்கும் பொருட்டு ஸ்ரீ சக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பெற்று சாந்தமான ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி வடிவமாக்கி ஆகம பூஜைகள் செய்ய தொடங்கினார்கள். அது முதல் ஸ்ருங்கேரி மட சீடர்களை கொண்டு சாரதா பீடத்தில் பூஜை நடப்பது போல இங்கேயும் பூஜைகள் செய்யப்படுகின்றன. அரண்மனைக்குள் வடக்கு நோக்கிய கோவில் இது. முன்மண்டபம், மகாமண்டபம், அர்த்த மண்டபம், கருவறை முதலிய அமைந்துள்ளன. தங்கமுலாம் பூசிய தகடுகள் போர்த்திய விமானம் இங்கே அமைந்துள்ளது. கருவறையில் அழகே உருவாக காட்சி தருகிறாள் அன்னை ராஜராஜேஸ்வரி. மூலவரும் அவளே, உற்சவரும் அவளே. அமர்ந்த நிலையில் 8 கைகளுடன் மகிஷாசுர மர்த்தனியாக காட்சி தரும் அவளது திருவடிக்கு மகாமேரு பிரதிஷ்டை செய்யப்பட்டு தினமும் அபிஷேக ஆராதனைகள் நடக்கின்றன. மகாமண்டபத்தில் அம்பாளை நோக்கியவாறு விநாயகர் இருக்கிறார். எலுமிச்சம்பழம் தீபம் ஏற்றுதலும், மாவிளக்கு போடுதலும், வஸ்திரம் சமர்ப்பித்தலும் இங்கே நேர்த்திக் கடன்களாக மக்கள் செய்கிறார்கள். ஆவணி மாத வளர்பிறை சப்தமி நாளில் பிரதிஷ்டை தின உற்சவ நடைபெறுகிறது. நவராத்திரி விழா பெருந்திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. விஜயதசமி நாளில் ராமநாதபுரம் நகரில் உள்ள 20-க்கும் மேற்பட்ட ஆலயங்களின் உற்சவர்களோடு அன்னை சிம்ம வாகனம் ஏறி அசுரனை அழிக்க புறப்படுகிறாள். அம்மனுக்கு முன் யானையும் அரச குடும்பத்தாரும் செல்கிறார்கள். 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மகர்நோம்பு திடலில் வன்னிகாசுர வதம் செய்கிறாள் அன்னை. பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொள்ளும் பெருவிழா இது. முத்துராமலிங்க சேதுபதி காலத்திலே இங்கே வருகை புரிந்த மகா வைத்தியநாதர் என்கின்ற சாகித்ய கர்த்தா இந்த அம்மனை பாகிமாம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி என்ற கீர்த்தனை பாடி அருள் பெற்றார். பதவி உயர்வு, வேலை வாய்ப்பு, திருமணப் பேறு, மகப்பேறு முதலிய அனைத்து வளங்களையும் அருளும் ராமநாதபுரம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியை வணங்கி அருள் பெறுவோமாக.